ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரா டைலர்ஸ். நம்ம இன்றைக்கு டபுள் கலரில் ஒரு பஃப் ஸ்லீவ் பார்க்க போகிறோம். அது கட்டிக் போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த பஃப் ஸ்லீவுக்கு நம்ம நார்மலாக ஒரு பேட்டர்ன் போட்டு எடுத்துக்கணும். இந்த நார்மல் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மேலே கர்வ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஒரு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கோ இல்லையா, இப்போ இந்த ரெண்டு இதையும் இப்படி நம்ம வளைவாக கொண்டு வந்து இப்படி ஒன்று சேர்க்க போகிறோம். இப்படி ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பிளவுஸில் டபுள் கலர்லாம் யூஸ் பண்ணோன்னா அந்த டபுள் கலரை இந்த ஸ்லீவ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது இதில் ஒரு கலர், இந்த பேட்டர்னில் ஒரு கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ லைனிங்கில் இது மாதிரி பீஸ் கட் பண்ணிவிட்டு மெயின் பீஸை மேலே வச்சு அவுட்லைன் முதல்ல ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். அதாவது இந்த கீழே இருக்க பீஸில் மட்டும் பண்ணிவிட்டு இந்த யூ மாதிரி வருது பார்த்திங்களா, இதில் பைப்பிங் கொடுத்துட்டதுக்கப்புறமா இதில் எப்படி பஃப் வைக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல இது மாதிரி லைனிங்கை மெயின் பீஸோடு வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலரில் பைப்பிங் சென்டரில் வச்சுருங்க. இப்போது நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம். இந்த சென்டரில் கட் பண்ண பார்த்திங்கன்னா இந்த பீஸு, இந்த பீஸை பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃபோல்டிங்காக பண்ணி இந்த அளவை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கணும் நம்ம பஃப் வைக்கிறதுக்கான துணி. ஓகேங்களா, இது ஃபோல்டிங்காக வச்சு நான் 3 மடங்காக எடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துலேருந்தே மெலீசாக இது மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வைக்கணும். இப்போது இந்த பக்கம் நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சுட்டோம் இல்லையா, இதோட ஆப்போசிட் சைடை திருப்பிட்டு அந்த சைடை இதே மாதிரி நெருக்கமாக இதே மாதிரி நீங்கள் ஃப்ளீட் செய்யுங்க. இப்போது இது ரெண்டு சைடுமே நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பீஸை இதுக்கு மேலே இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு மாதிரி குண்டூசியால் பின் பண்ணிடுங்க. முதல்ல இது மாதிரி இந்த துணியில் வச்சு அப்படியே இதை அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த சென்டர் பேட்டர்னை, இந்த பேட்டர்னை இப்படி மேலே வச்சுட்டு குண்டூசியால் பின் பண்ணிடுங்க. இது மாதிரி குண்டூசியால் பின் பண்ணிட்டதுக்கப்புறமா இதோ பாருங்கள் இதுவருக்கு பார்த்தீங்களா இந்த ஓரத்தில் நம்ம இப்போது ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டு பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அழகாக வரும். தச்சு முடிச்சதுக்கப்புறமா பேப்பருக்கு வெளியே இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா இருக்க பீஸு, அதை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீவ் இது மாதிரி பஃபும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த கலரில் நம்ம கீழே பைப்பிங் வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை சுற்றி லேஸ் வைக்க போகிறோம். இது மாதிரி நடுவில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே நடுவில் இருக்க அந்த பஃப் ஸ்லீவோட கலர்லேயே நம்ம கீழே பைப்பிங் வைக்க போகிறோம். இப்போது பாடியோட பீஸை இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி வச்சுட்டு இப்போ ஜாயின் பண்ணலாம். இப்போது ஸ்லீவை பாதியாக மடிச்சுட்டு கை ஆறிய எவ்வளவோ அந்த அளவு வச்சு இந்த சைடு நம்ம பிடிக்க போகிறோம்.
பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூவர்ஸ்.